அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கால அட்டவணையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தோம். இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்ப்போம். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 14ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ எக்ஸாம்ஸ் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 5ஆம் தேதி வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடியுது. எக்ஸாம் டைமிங் நமக்கு வந்து தெரியும். நீங்கள் 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, 10th போல் தான் இப்பயும் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. 10 மணிலேருந்து 1:15 வரைக்கும் டைமிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, 10லேருந்து 10:10 அந்த 10 நிமிஷம் அந்த நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுவோம். 10:10லேருந்து 10:15 வந்து ஆன்சர் ஷீட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து 10:15லேருந்து 1:15 வந்து எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாங்குவேஜ் மோஸ்ட்லி லாங்குவேஜ் பார்த்தா தமிழ் தான் இருக்கும், அந்தந்த லாங்குவேஜ் பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். அதனால் நமக்கு 14ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எக்ஸாம். அதுக்கடுத்து 16ஆம் தேதி ஒரு நாள் விட்டு 15 எக்ஸாம்ஸ் கிடையாது. 16 பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்ட் 3 நீங்கள் உங்களுடைய குரூப்பை பொறுத்து அந்த 4 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 16 எக்ஸாம், அதுக்கடுத்து 17, 18, 19 3 எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. 20ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், நீங்கள் வந்து பயோ மேக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் குரூப்பாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் மேக்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து அன்றைக்கி நடக்கும். எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்கனாமிக் நடக்கும். கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அதுக்கடுத்து 21, 22, 23 வந்து எக்ஸாம்ஸ் கிடையாது. 24 பார்த்தீங்க அப்படின்னா பயோமேக்ஸ்க்கு வந்து பயாலஜி எக்ஸாமும், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாட்டனி தாவரவியல் எக்ஸாமும் வந்து நடக்கும். ஆர்ட்ஸ் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அதுக்கடுத்து பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே நடக்குது. 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பயோமேக்ஸுக்கு வந்து பயாலஜி உயிரியல் எக்ஸாமும், பியூர் சயின்ஸுக்கு வந்து பாட்டனி எக்ஸாமும் தாவரவியல் எக்ஸாமும் நடக்கும். அதுக்கடுத்து 25, 26, 27 எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. 28ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் உண்டு, அதுக்கடுத்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்டு, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்டு. அன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அதுக்கடுத்து 30ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மோஸ்ட்லி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் அன்றைக்கி எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. 30ஆம் தேதி வந்து எக்ஸாம் கிடையாது, அவங்களுக்கு டைரெக்டாக 5ஆம் தேதி தான் அதுக்கடுத்து எக்ஸாம். 30ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோ கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, நர்சிங், வொக்கேஷனல், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து 30ஆம் தேதி. அதுக்கடுத்து 5ஆம் தேதி தான் எக்ஸாம். 1, 2, 3, 4 வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. 5ஆம் தேதி தான் உங்களுக்கு, நீங்கள் மேக்ஸ் பயாலஜியாக இருந்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் நடக்கும், பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா சுவாலஜி எக்ஸாம் நடக்கும். ஆர்ட்ஸ் குரூப்பு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ பயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், டெக்ஸ்டைல், ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங் இதெல்லாமே 5ஆம் தேதி வந்து நடக்கக்கூடியது. இதுதான் வந்து எக்ஸாமுக்கான டைம் டேபிள். நீங்கள் இப்போலேருந்தே டைம் டேபிளை வந்து ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சிங்க. எந்தெந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ எக்ஸாம் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிங்க. இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சிங்க. எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த லெசன் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சிங்க. எதில் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருக்கோம், எதில் ரொம்ப கம்மியாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணி வச்சிங்க. நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை எல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படின்னா தான் நம்ம படிக்கிறப்ப எந்தெந்த லெசனில் வந்து அதிகமாக படிச்சிருக்கோம், எந்தெந்த லெசனில் கம்மியாக படிச்சிருக்கோம், எந்தெந்த டாபிக் வந்து இன்னும் நம்ம நிறையா படிக்கணும், எக்ஸாம் டைமில் எது எது படிக்கணும், எக்ஸாமுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி படித்து வச்சிங்க. அதனால் இப்போலேருந்தே நீங்கள் வந்து படிக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க. ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு மார்ச் அல்லது பிப்ரவரி லாஸ்ட் வீக், மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நடந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து இப்போலேருந்தே படிச்சிங்க. மிட் டர்ம் டெஸ்ட்டு வருது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது. அதனால் இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பப்ளிக் மார்க்ஸ் வந்து இருக்கும். அதனால் தொடர்ந்து நிறையா படிச்சுட்டே இருங்க. நம்ம சேனலில் நம்ம நிறையா கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.